நீரின் பரவல் ஆறாம் வகுப்பு சயின்ஸ் பாடப்புத்தகத்தில் இருக்கு. ஸோ இது நீரின் பரவல் அப்படிங்கிறத நம்ம அந்த சதவீதத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். முதல்ல அது என்ன சதவீதம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பூமியில் இருக்கக்கூடிய மொத்த நீர், அதாவது இந்த உலகம் ஃபுல்லா இந்த பூமி ஃபுல்லா இருக்கக்கூடிய நீர்ல அது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு வந்து உப்பு நீர், வந்து 97% உப்பு நீர் தான் இருக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர்ல. வெறும் 3.3% மட்டும்தான் நன்னீர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நல்ல நீரும் அது 4 வகையா இருக்கு. ஒன்னு வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு துருவ பனிப்படிவுகள் பனி ஆறுகள்ல இருக்கு, 68.7% அதிகமா. அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது, 30.1%. மற்ற நீர் ஆதாரங்கள் நம்ம பயன்படுத்த முடியாது, 0.9%. மேற்பரப்பு நீர் நம்ம நேரடியாக பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பு நீர் வந்து 0.3%. அடுத்து இந்த மேற்பரப்பு நீர்லுமே 3 வகையாக இருக்கு. ஏரியில் 87% நீரும், ஆற்றுல ஆறுகளில் 2%, சதுப்பு நில நீர்ல வந்து 11% வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். உப்பு, உப்பு அப்படிங்கிறது மூணு எழுத்து, ஊ இப்பு உப்பு மூணு எழுத்து. ஸோ அந்த 100 மூணு கழிச்சா 97 வரும், மீதி இருக்கிறது நன்னீர், நன்னீருங்கிறது 3. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மூணு அப்படிங்க, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், அதே மாதிரி கடல் நீர். ஸோ இந்த 3 வகையான நீரை வந்து சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த மூன்றுமே நல்ல நீரை தான் சொல்லுவாங்க. அப்போ மூணு நீர் அப்படின்னா மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல நீர் வந்து 3%, மீதி இருக்குது எல்லாமே உப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த நன்னீர், இந்த நன்னீரில் வந்து நன்னீரே மொத்தமே 3% தான் இருக்கு. அந்த 3% நம்ம அதில் உள்ள பிரிவுகள் துருவ பனிப்படிவுகள் பனியாறுகளில் 68.7% நன்னீர் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா முதல்ல ஆறு இதை பாருங்க, ஆறுன்னு இருக்கு. ஸோ ஆறு எழுதிக்கிறோம். அடுத்து பனிப்படிவுகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுக்கப்புறமா புள்ளி வச்சு இந்த 6-க்கும் 8-க்கும் இடையில வர்றது 7, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் நிலத்தடி நீர்ல 30% இருக்கு, 30.1%. இதே எப்படி வச்சுக்கலாம்னா நிலத்த அடி, அடிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடி ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர் தான் ஒரு அடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 30.1 அப்படி பெர்சன்டேஜ். அதே மாதிரி மேற்பரப்பு நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது நான் இது 3 அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0.3. நீருக்கு நன்னீருக்கு மேலே தான் மேற்பரப்பு, அப்போ 0.3 வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மீதி இது டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 99.1 வந்துடும். ஸோ மீதி இருக்கிறது 0.9, மற்ற நீர் ஆதாரம் 9.9 அப்படின்னு வச்சுக்கோங்க. மேற்பரப்பு நீர் வந்து ஏரி, ஆறு, அதே மாதிரி சதுப்பு நீர் எப்படி இருக்கும், சதுரம் போட்டோம் அப்படின்னா எப்படி போடுவோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் முதல்ல எப்படி போடுவோம் அதே மாதிரி இப்படி போடுவோம். ஸோ சதுரம் வரைகிறதுக்கு 11 அப்படிங்கிற நம்பர் இதாக இருக்கும். ஸோ 11% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆறு, ஆறோட மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆறு போகும். ஸோ ரெண்டு பக்கம் ஆற்றோட பக்கங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2%. மீதி இருக்கிற 87 ஏரிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறையா ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து இதில் இருக்குது, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.